ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைக்கு பாகவத சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் நாம் படித்த ஸ்லோகம் 37வது ஸ்லோகம். பாகவதத்தினுடைய சதுஸ்லோகி 33-36 வரைக்கும் அந்த சதுஸ்லோகி. அந்த 4 ஸ்லோகம் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சுகதேவ் கோசாமி மீண்டும் அதை வந்து உறுதி செய்கிறார். அந்த 4 ஸ்லோகத்தில் வந்து பாகவதத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும், அதாவது வேதங்கள் அனைத்து வேதங்களுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதம் ஒட்டுமொத்த பாகவதம் 4 ஸ்லோகத்தில் பகவான் பிரம்மருக்கு உபதேசித்தார். அப்போ அந்த உபதேசத்தை நாம் குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள், வைணவ ஆச்சாரியர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான குரு சீர பரம்பரையில் வரக்கூடிய ஒரு உண்மையான உத்தமமான ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு வைஷ்ணவர் ஆன்மீக குருவுடைய பாதங்களை சரணடைந்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது போல பாகவதத்தின் ஸ்லோகங்கள், அதாவது பாகவதத்தின் ஒட்டுமொத்த பாகவதத்தின் சாரமான இந்த மாதிரி ஸ்லோகங்களை மாயாவாதிகள், பௌதீகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், அப்புறம் அருவாவாதிகள், பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க இந்த ஸ்லோகத்தை பிரித்து பொருள் சொல்வது, தவறாக வியாக்கியானம் கற்பிப்பது உண்டு. அதனால் நாம் பாகவதத்தை பாகவதரிடமிருந்து கேட்க வேண்டும். இதுதான் சைத்தன்ய மாப்பிடைய காரியதரிசி, சைத்தன்ய மாப்பிடைய காரியதரிசி ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி. ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி என்ன சொல்கிறாரு, பாகவத பரக்கியா பாகவதஸ்தானே, நாம் புத்தக பாகவதத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தர் பாகவதை அணுக வேண்டும். புத்தக பாகவதம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் பக்தர் பாகவதை அணுக வேண்டும். அந்த பக்தர் பாகவதம் தான் புத்தக பாகவத்தை நம்ம கற்பிக்க முடியும் அப்படின்னு அவங்க அழகாக சொல்லித்தராங்க. அதனால் பாகவதத்துடைய சாரம் பகவான் மேலே அன்பு செய்வது, பகவான் மேலே அன்பு, பகவானை சரணாகதி பண்ணும், பகவானை சரணாகதி செய்து அவர் மேலே அன்பு செய்வது தான் பாகவதத்தின் சாரம். அப்போ அந்த பாகவதத்தை நாம் பக்தர்களிடமிருந்து கற்க வேண்டும். நம்மை போன்ற பக்தர்கள், நம்மை போல சாதகர்கள், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய விரும்புபவர்கள், தூய்மையான பக்தருடைய சங்கம் கொண்டு குருமார்களிடமிருந்து பாகவதத்தை கேட்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்ம பாகவதத்துடைய சாராம்சத்தை உள்ளவாறு, ஆஸ் இட் இஸ் பாகவதத்தை நாம் உள்ளவாறு அறிய முடியும். இல்லை என்றால் நாம் தவறாக புரிந்து கொள்வோம். அதுதான் இந்த ஸ்லோகம் உறுதிப்படுத்துது. புஸ்தக பாகவதத்தை பக்தர்கள் பாகவதம் இருந்து கேட்க வேண்டும் என்று பாகவதம் உறுதி செய்யும். அப்போது அதுக்கு முதலாவது முக்கியமானது என்னது, சரணாகதி. முதலாவது முக்கியமானதும் நான் சரணாகதி செய்ய வேண்டும். அப்போ நேற்றைய சத்சங்கத்தில் பார்த்தோம், விலங்குகள் கூட சரணாகதி செய்யலாம், விலங்குகள் கூட பகவானிடம் வந்து சரணாகதி செய்தால் பகவான் அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நேற்றைய சத்சங்கத்தில் பல்வேறு விலங்குகளுடைய உடல், விலங்கினுடைய உடலிலிருந்து பெரும் பக்தர்களை நம்ம பற்றி பார்த்தோம், கஜேந்திரன் யானை, குருவாயூரில் இருக்கிற யானை, அப்புறம் சைத்தன்யம் அப்படி கருணையை பெற்ற ஜாரிகண்ட காட்டில் உள்ள மிருகங்கள், பசு பாக்கி ஜுகாரே பாஷன் அபிதாரே சுனி ஜான் ரகுணகாதா, யார் சைத்தன்யம் அப்படி புகழை வந்து வர்ணிக்க முடியும், அவர் எவ்வளோ கருணை வாய்ந்தவர். ஜாரிகண்டா காட்டு வழியாக போகும்போது மிருகங்களை கூட பாட வச்சாரே, மிருகங்களை பாட வைத்தார், நடனமாட வைத்தார். இப்போ யார் தான் மகாபுடைய கருணையை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு லோச்சனதாஸ் தாக்கரும் ரொம்ப அழகாக பாடுற சைத்தன்ய மகாபுடைய போதனைகளை பற்றி சொல்லும்போது, அவருடைய கருணை, சைத்தன்ய மகாபுடைய கருணையை பற்றி சொல்லும்போது லோச்சனதாஸ் தாக்கூர ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாரு சைத்தன்ய மகாபுடைய கருணை எத்தகையது. ஒரு நிமிஷம், நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு நினைக்கிறேன். எஸ், அப்போது நேற்றைய சத்சங்க வகுப்பில் விலங்குகள் கூட பகவானை சரணாகதி பண்ணால் அவங்களுக்கும் பகவான் அடைக்கலம் தருகிறார், அவங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு பல்வேறு உதாரணங்கள் பார்த்தணும். நிறைய பக்தர்கள் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அந்த சத்சங்கத்தில் நேற்று வந்தவங்க எல்லாமே எப்படியெல்லாம் விலங்குகள் பகவானுடைய கருணையை பெற்றதுன்னு சொல்லி அவங்கவுங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுடைய ஆர்வம், அவங்க எல்லாம் பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தது பகவத் பக்தியில். ஸோ இன்றைக்கு நம்ம அதோடைய கண்டினியூஷன், தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்குறோம். பகவத்கீதையில் ஒரு அழகான ஸ்லோகம், 2 ஸ்லோகம், 9வது அத்தியாயத்தில் 2 ஸ்லோகத்தில் பகவான் அடுத்தடுத்து சொல்கிறார்.
மாம் கி பாத்த வெபாஸ்வித்ய ஏபிஷு பாபயோ நயா ஸ்திரியோ வைசியஸ்ததா சூத்ரா தியபி ஆந்தி பராம் கதி. மாம் கி பாத்த வெப ஆஸ்வித்ய, ஆஸ்வித்யன்னா சரணாகதி பண்ணுறது. அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, யார் வேணால் என்ன சரணாகதி பண்ணலாம் அர்ஜுனா, மாம் கி பாத்த வெப ஆஸ்வித்ய ஏபிஷு பாபயோனியா, பாபயோனி அதாவது ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மாம் கி பாத்த வெப ஆஸ்வித்ய ஏபிஷு பாபயோனியா, பாப்பையோனா ரொம்ப பாவகாரியம், ரொம்ப பாவம் பண்ணுறவங்க, ரொம்ப பாவகரமான வாழ்க்கையை ரொம்ப பாவகரமான பிறப்பெடுத்தவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, மாம்கி பார்த்த வெப்பாசித்திய ஒரு எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் என்னை சரணாகதி பண்ணுவார்னா ஏபிஷு பாப்பையோனையா, ஸ்திரியா பெண்கள், வைசியர்கள் வியாபாரிகள், சூத்ர பிரிவினர், ஸ்திரியோ வைஷ்யஸ் ததா சூத்ரா தேபி ஆந்தி பராங்கதி, அவர்களும் என்னை அடையலாம், அப்படி அவர்களும் என்னை அடையலாம்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ணா. அப்போது பகவான் கிருஷ்ணர் எந்த ஜீவனையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, அவர் யாரையும் வந்து வெறுக்கிறது இல்லை, யாரையும் நிராகரிக்கிறது இல்லை, அதையும் கீதையில் உறுதிப்படுத்தியிருக்காரு. அந்த ஸ்லோகம் யாருக்கா தெரிஞ்சால் நீங்கள் சேட் பாக்ஸில் போடலாம். கிருஷ்ணா சொல்கிறாரு, நான் யாரையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, நான் யாரையும் வெறுக்கிறது இல்லை, நான் எல்லோருக்கும் சமமானவன். அந்த ஸ்லோகம் எஸ் சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷாஸ்தின பிரியா ஏ பஜந்தித்து மாம் பக்தியா மயி தே தேஷு சாப்பியகம். சமோகம் சர்வபூதேஷு, நான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் சமமானவன் அர்ஜுனா, நான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் சமமானவன். சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷா, நான் யாரையும் வெறுக்கிறது இல்லை, யார் மேலேயும் யாரையும் நான் வந்து இது பண்ணுறது இல்லை, நிராகரிக்கிறது இல்லை. ஆனாலும் ஏ பஜந்தித்து மாம் பக்தியா, எனக்கு பக்தி பண்ணக்கூடிய மேலே நான் தனி கவனம் செலுத்துகிறேன் அப்படிங்கிறேன். அது பகவானுடைய சிறப்பு கருணை. இப்போது ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து, ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு 8-10 குழந்தை இருந்தாங்க. அதில் எல்லா குழந்தையும் அவங்க குழந்தை தான். ஆனால் எந்த குழந்தை வந்து அப்பா அம்மாவுடைய விருப்பம் தெரிஞ்சு அதுக்கு படி நடக்குதோ, அப்பா அம்மா மேலே வந்து அன்பு செய்யுதோ, அந்த குழந்தை மேலே பகவான் அந்த அப்பா வந்து தனி கவனம் செலுத்துகிறார். ஒரு அப்பா அம்மாவுக்கு நிறைய குழந்தை இருந்தாலும் எந்த குழந்தை வந்து அந்த அப்பா அம்மா மேலே கூடுதலாக அன்பு செய்யுதோ, அந்த அப்பா அம்மாவுடைய வார்த்தையை அப்படியே எடுத்து செயல்படுதோ, அந்த குழந்தை மேலே அந்த பெற்றோர் வந்து தனி கவனம் செலுத்துகிறாங்க, மற்ற குழந்தைகள் மேலே அன்பு செய்வாங்க. அதுபோல தான் எல்லா ஜீவன்களையும் பகவான் அன்பு செய்கிறாரு. இருந்தாலும் தன்மேலே தனக்காக, அதாவது பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய, பகவான் மேலே அன்பு உள்ள, பகவானை சரணாகதி செய்த பக்தரிடம் பகவான் கூடுதலாக கவனம் செலுத்துகிறார். அது இயல்பு தான், அது இயல்பு. ஏன்னா பக்தன் தன் வாழ்க்கையை பகவானுக்கு தியாகம் செய்யும்போது பகவானும் அந்த பக்தனிடம் அன்பு பரிமாற்றம் செய்ய தயாராகிடுறார். இது பகவானுடைய காரணமற்ற கருணை. அதனால தான் பாகவதத்தில் முதல் ஸ்லோகமே, பாகவதத்தின் முதல் ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அந்த பகவான் வாசுதேவனை நான் வணங்குகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பாகவதத்தில் முதல் 3 ஸ்லோகம், பாகவதத்தின் முதல் 3 ஸ்லோகமும் பகவான் பக்தி தொண்டு பக்தர் மூணுமே எவ்வளோ உன்னதமானதுன்னு நிரூபிக்கும். ஸோ அதனால தான் ஸ்ரீமத் பாகவதம் புராணமமலம் பிரேம மருத்துவ மகான். ஸ்ரீமத் பாகவதம் அழுக்கற்ற ஒரு உன்னதமான புராணம். ஏன் பாகவதம் அழுக்கற்ற உத்தமமான புராணம்னா, அதில் முதல் 3 ஸ்லோகத்திலேயே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் 3 ஸ்லோகத்திலேயே பகவானுடைய தனித்தன்மை, பக்தி தொண்டுடைய மகிமை, அப்புறம் பக்தருடைய கருணை, இந்த மூணுமே சொல்லியிருக்கு. அப்போ முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்லுது, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதியஷதக அப்படின்னு தொடங்குது. அப்போ பாகவதம் முதல் ஸ்லோகம் தொடங்குறது எப்படி தொடங்குதுன்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அந்த பகவான் வாசுதேவரை நான் வணங்குகிறேன், அப்படி தான் தொடங்குது. அப்போ பாகவதம் முதல் ஸ்லோகம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயத்தையும் அவருடைய தனித்தன்மையும் அவருடைய மகிமையும் அவருடைய வைபவங்களையும் பறைசாற்றும். 2 ஸ்லோகம் பக்தி தொண்டுடைய மகிமை, தர்ம புரோஜித கைதவோ அந்தரபரமோ நிர்மஸ்தரானாம் சதாம். ஸோ பக்தி தொண்டு ஈடுபடக்கூடிய பக்தர்கள், வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறாங்க, மற்ற ஏமாற்றக்கூடிய தர்மங்களை இந்த பாகவதம் உதைத்து தள்ளுது. ஏமாற்றக்கூடிய தர்மங்கள், பேரளவான சமய கோட்பாடுகள், தர்மங்கள், அது பாகவதத்தில் இல்லை. பாகவதத்தில் பேரளவான சமய கோட்பாடுகளோ சமய சடங்குகளோ, இந்த யாகம் பண்ணுங்க, அந்த பூஜை பண்ணுங்க, இந்த தேவதையை வழிபடுங்க, அந்த தேவதையை வழிபடுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பரிகாரம் பண்ணுங்கள், அப்படி எதுவுமே பாகவதத்தில் கிடையாது. ஸோ பாகவதம் தூய்மையான பக்தி தொண்டை தரக்கூடியது. தர்ம புரோஜித கைதவோ கைத்தவ தர்மம், சீட்டிங் ரிலிஜன், ஏமாற்றக்கூடிய சமய தர்மங்களை பாகவதம் உதைத்து தள்ளுது.
தர்ம புரோஜித் கைதுவோ அத்திர பரமோ நிர்மத்சரானாம் சதாம். நிர்மத்சரானாம், மத்சரம்னா பொறாமை, நிர்மத்சரானாம் சதாம், பொறாமையற்றவர்களால் எப்பொழுதும் வழிபடக்கூடியது. ஸ்ரீமத் பாகவதம் பொறாமையற்றவர்களால் எப்பொழுதும் பின்பற்றக்கூடியது. நிர்மத்சரானாம் சதாம். அப்போது பாகவதம் என்ன ஸ்தாபனம் பண்ணுது? தூய்மையான பக்தி தொண்டு. அதுக்கப்புறம் மூணாவது ஸ்லோகத்தில் நிர்ம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா திரவசம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் ரசிராகோ புவிபாவகா. ஸோ மூணாவது ஸ்லோகம், இந்த பாகவதம் மிக உன்னதமானது, பக்தி தொண்டை பறைசாற்றக்கூடியது, அது சுகதேவ கோசாமி போன்ற களங்கமில்லா பக்தருடைய வாயிலிருந்து வரும்போது அது இன்னும் அமிர்தமானது. சுகமுகா திரவசம்யுதம், சுகமுகா திரவசம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம். ரசமாலயம்னா ஜூஸ், எசன்ஸ், எல்லா வேதங்களுடைய புராணங்களுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதம். அது சுகதேவ கோசாமி போன்ற பக்தருடைய திருவாயிலிருந்து வரும்போது அது இன்னும் அருள் மன அரு 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 ஒரு அமிர்தம் போல இருக்கு, அமிர்தம் போல. அப்போது ஸ்ரீமத் பாகவதம் முதல் மூன்று ஸ்லோகமும் பகவானுடைய மகிமை, பகவான், பக்தி தொண்டு, பக்தர், மூன்றையுமே பறைசாற்றும். அதனால தான் பாகவதம் நம்ம பக்தர்கிட்டருந்து கேட்கணும்னு சொல்லுது. ஏன் பாகவதம் பக்தர்கிட்டருந்து கேட்கணும்னா, அதை மூன்றுமே ஒன்றிலிருந்து வேறானதல்ல. பகவான் வேறான, பகவான்லேருந்து பக்தி தொண்டு வேறானதில்ல, பக்தி தொண்டும் பகவானும் பக்தனும் மூன்று பேரும் வேறானவங்க அல்ல, மூன்றுமே பிரிக்க முடியாது. அப்போது யாருனாலும் என்ன சரணடையலாம் சொல்கிறார் பகவான். என்ன பக்தி தொண்டு யாருனாலும் செய்யலாம், அதுக்கு வந்து பக்தி தொண்டு செய்வதற்கு குலம் கோத்திரம் பிறப்பு இதெல்லாம் ஒரு தகுதி அல்ல, இதல்ல தகுதி. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதற்கு நாம் என்ன குலத்தில் பிறந்திருக்கோம், என்ன கோத்திரம், உயர்ந்த குலமா, வேத மந்திரம் படிச்சிருக்கிறோமா, இதல்ல தகுதி. நாம் வந்து சரணாகதி தான், பகவானை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானையும் பகவத் பக்தர்களையும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த சரணாகதி சாத்தியமாகும்னு பார்த்தோம். அப்போது நேற்று எப்படி விலங்குகள் கூட சரணடைஞ்சால் பகவான் அனுகிரகம் பண்ணுறாரோ அது போல் இன்றைக்கி சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையில். ஒரு வியாபாரிங்க, வியாபாரம் பண்ணுறவங்க எப்பவுமே பௌதிக சேத்தனையில் இருக்கிறவங்க ஒரு வியாபாரிகள், அப்புறம் ஒரு சூத்திர பிரிவினர், அதாவது எதுவுமே தெரியாமல் தொழிலாளர் பிரிவினர், உழைப்பு மட்டும் உழைக்க மட்டும் செய்வாங்க ஒரு தொழிலாளர் பிரிவினர். அவங்க அறியாமை குணத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அறியாமை குணத்தில் இருக்கிறவங்க சூதரர்கள், உழைப்பு அது மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து சாஸ்திரம் தெரியாது, சாஸ்திரம் படிக்க தெரியாது, அப்புறம் அவங்களுக்கு வந்து நிர்வாகம் பண்ண தெரியாது, அப்புறம் அவங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியாது. பட் ஆனால் சொல்கிற வேலையை செய்வாங்க, ஏரி வெட்டுங்க, குளம் வெட்டுங்க, மரம் நடுங்க, விவசாயம் பண்ணுங்கள், அந்த மாதிரி தொழிலாளர். இப்போ சூதரன் என்பது பிறப்பால் அல்ல, தொழிலாளர், தொழிலாளும் குணத்தாலும். அறியாமை குணத்தில் இருக்கிறவங்களும் உடல் உழைப்பு தொழில் செய்ய தொழிலாளர் பிரிவை சார்ந்த சூதரர்கள். அப்போ அவங்களுக்கு வந்து வேத பாராயணம் செய்வதோ அல்லது சாஸ்திர விசாரணம் செய்வதோ அல்லது நிர்வாகம் செய்வதோ அல்லது அவங்களுக்கு வந்து வியாபாரம் செய்வதோ தெரியாது, ஆனால் தொழில் மட்டும் செய்வாங்க. அந்த மாதிரி தொழிலாளர் பிரிவினராக இருக்கலாம், பெண்கள், பெண்களாக கூட இருக்கலாம். பெண்கள் இலிகுலத்தில் சேர்ந்து, அதாவது சூதர பிரிவினர்கள், ஸ்திரியா வைசியா வியாபாரிக, ஸ்திரியா வைசியா ததா சூத்ரா தேபியாந்தி பராங்கதியும் யார் வேணால் அணுகலாம். அப்போது பிறப்பால் ஒருத்தர் எவ்வளோ இழிந்த நிலையில் இருந்தாலும் அவர் ஒரு உண்மையான பக்தர், ஒரு கலங்கமில்லா தூய்மையான பக்தர், ஒரு வைஷ்ணவருடைய திருவடியை சரண் பண்ணுவாங்கன்னா, சரணாகதி பண்ணுவாங்கன்னா அவங்க கூட பகவானை அடைய முடியும். அவங்க கூட தங்களை பௌதிக வாழ்க்கையிலிருந்து பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஜென்ம மிருத்யு ஜராவியாதி இந்த மாதிரி பௌதிக பிரச்சனையிலிருந்து அவங்களும் தங்களை விடுவிச்சுக்க முடியும். சரி, இப்போ வந்து பக்தர்களுக்கு ஒரு கேள்வி. அப்போ உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம், இந்த மாதிரி பிறப்பால் ஒரு இலி குளத்தில் பிறந்தவர், இவர் பெரிய பக்தரானார் அப்படின்னு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நீங்கள் சேட் பாக்ஸில் போடலாம். பிறப்பால் இலி குளத்தில் பிறந்திருந்தாங்க, ஆனால் மிக உன்னதமான பக்தரானார் ஹரே கிருஷ்ணா, யா கனகதாசர், கனகதாசர், யா பல்வேறு பக்தர்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தர் கனகதாசர். அப்புறம் திருமலைசி ஆழ்வார் இல்லை, இல்லை 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 திருமலைசி ஆழ்வார், மிருகாரி, எஸ் மிருகாரி, கனகதாசர், மிருகாரி, இன்னும் ரெண்டு பேர் தான் வந்திருக்கா, நிறைய பக்தர்கள் இருக்காங்களே. நாரதர் உயர்ந்த பக்தர், எஸ் வால்மீகி மகரிஷி முந்தைய பிறவியில் வந்து அவர், சாரி
வால்மீகி மகரிஷி அவர் மிருகாரி சாரி ரத்னாகருங்கிற வழிப்பறி கொள்ளக்காரர் அந்த. ஸோ வழிப்பறி பண்ணிகிட்டு இருந்த ரத்னாக்யா குகன்கிறவர் வந்து ஒரு நிச்சாட குலம் வேட குலத்தை சார்ந்தவர். அப்போ பாருங்கள் இப்போ நிறைய பதில் வருது பார்த்தீங்களா. ஸோ சரணாகதி என்று வந்துவிட்டால் பகவான் குலம் கோத்திரமெல்லாம் பார்க்குறதில்ல, அவங்க சரணாகதி பண்ண தயாராக இருக்காங்களா, அவங்க ஒரு தூய்மையான பக்தருடைய வழிகாட்டுதலில் பக்தி பண்ணியிருக்கிறாங்களா, சரண பக்தி பக்தி தொண்டை ஏற்றுக்கிறாங்களா. பக்தி தொண்டு செய்கிறதுனாலேயே அவர் புனிதமாகி விடுகிறார், அதனால் அந்த பக்தரை பகவான் ஏற்றுக்கூடார். சொக்கமேலா, கனகதாசர், நிறைய பக்தர்கள், எக்கச்சக்க பக்தர்கள், எக்கச்சக்கமான பக்தர்கள் பார்க்கலாம். பிறப்பால் இலிகுலத்தில் பிறந்தவங்க பிறப்பால், ஆனால் அவங்க பிறப்பு தான் இலிகுலமே தவிர அவங்க பக்தியில் முதல் தரமானவங்க. இப்போது ஒரு சில இப்போ நீங்கள் சொன்ன பக்தர்களே ஒரு சில உதாரணம் பார்க்க, கனகதாசருங்கிறவர் வந்து ரொம்ப அழகாக பாடுவார், ரொம்ப அழகாக பாடுவார், கையில் ஒரு வீணையை வச்சுட்டு ரொம்ப அழகாக பாடுவார். ஆனால் பிறப்பால் ஒரு சூத்திர குலத்தை சார்ந்தவர். அப்போ பிராமணர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க, கனகதாசர் கோயிலில் அனுமதிக்கலை. அப்போ கனகதாசர் என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு வெளியில் நின்றுட்டு பாடுவாங்க. அப்போ கோயிலுக்கு முன்னாடி கூட நின்று பாட அனுமதிக்க மாட்டாங்க, ஏன்னா கோயிலுக்கு முன்னாடி நின்னால் ஒரு சூதரனை பார்த்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகணுமா அப்படின்னு ஒரு காலம், ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, பேரளவான தகுதியற்ற பேரளவான பிராமணர்கள் வீண் கர்வம் கொண்டு அவங்க வந்து தங்களுடைய பிறப்புனால் அவங்க அகங்காரம் கர்வம் கொண்டு என்ன பண்ணாங்க, கனகதாசர் மாதிரி பக்தருடைய மகிமை அறியாமல் அவர்கள் குற்றம் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க, அவரை கோயிலுக்குள்ளே விடலை. சரி, அதோட போச்சா, அவர் கோயிலுக்கு முன்னாடி நிற்க விடலை, கோயிலுக்கு பின்புறம் தான் போய் நிற்பேன், கோயிலுக்கு முன்னாடி நின்று பாடுறதுக்கும் அனுமதிக்கலை. அப்போ கனகதாசர் என்ன பண்ணார், அவருக்கு பகவானை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கல, ஆனாலும் அவர் பக்தி குறையலை. இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த மாதிரி இருந்துன்னா எனக்கு பக்தி வேண்டாம், ஒன்று வேண்டாம், அப்படி ஒன்று நான் கடவுளை போய் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம விட்டுடுவோம். நம்மளை யாராவது நீங்கள் கோயிலுக்கு வராதிங்க, நீங்கள் கோயிலுக்குள்ள வரவங்களுக்கு தகுதி கிடையாது, நீங்கள் வந்து தாழ்ந்த பிரிவை சார்ந்தவர் அப்படி யாராவது நம்மளை சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், உங்க நீங்கள் வேண்டாம், உங்கள் பக்தி வேணான்னு போய்டும். இது இவ்வளோ தான் நம்மளுடைய சரணாகதி. நம்முடைய சரணாகதி என்னென்னா, நம்மளை யாராவது கோயிலுக்கு வர வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு சேவை பண்ண தகுதி கிடையாது, உங்களுக்கு பக்தி பண்ண தகுதி கிடையாது அப்படி சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓ உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கா, நீங்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போவீங்களா, அப்போது நீங்களே உங்கள் கடவுளை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்கள் கடவுளை வேண்டாம் அப்படின்னு நம்ம போய்டுவோம். இவ்வளோ தான் நம்ம சரணாகதி. ஆனால் கனகதாசர் போன்ற பக்தர்கள், கனகதாசர் அப்புறம் திருப்பானாழ்வார் போன்ற பக்தர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க பணிவான பக்தர்கள். அவங்க வந்து ஒரு பக்தன், யார் உயர்ந்த பக்தன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு நிமிஷம். ஸோ கனகதாசர் வந்து கோயிலுக்கு முன்னாடி கூட அனுமதிக்கலை, அந்த பிராமணர்கள் கனகதாசர் கோயிலுக்கு முன்னாடி கூட அனுமதிக்காமல் அவரை கோயிலுக்கு பின்னாடி பின்புறமாக போய் நின்று கீர்த்தனை பாடுவார். இப்படி ஒரு நாள் பாடிட்டு இருக்கும்போது பகவானுக்கு பொறுத்துக்கொள்ள முடியல, இந்த பக்தன் எனக்காக இவ்வளோ அழகாக பாட்டு பாடுறாரு, இந்த பக்தனை அவன் உள்ளே விடாமல் பிராமணர் எப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி கனகதாசருடைய பாட்டு அவர் அப்படி அழகாக மனம் முருகி பாடுறார், கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர், அருவி மாறி கண்ணீர். பகவானை தரிசனம் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் அவர் பக்தி குறையலை. இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி நம்மளாக இருந்தால் பக்தியும் வேண்டாம், ஒன்று வேணான்னு போயிடுவோம். அப்படி ஒன்று எனக்கு கடவுளை தரிசனம் பண்ண, எனக்கு வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாது, அப்போ எனக்கு எதுக்கு, என்ன கோயிலில் உள்ளா அப்போ எனக்கு எதுக்கு அந்த கடவுள்னு சொல்லக்கூடிய ஆள்கள் நம்ம. ஆனால் இவங்கெல்லாம் பிறப்பால் சாதாரண குலத்தில் பிறந்திருந்தாலும் மிக உன்னதமான குணத்தில் இருந்தாங்க, பணிவு, சகிப்புத்தன்மை, பொறுமை, இதுதான். ஸோ அந்த பணிவான பக்தி பகவானை கவர்ந்தது. ஸோ பகவானை எது கவரும்னா பணிவான பக்தி தான் கவரும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பணிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பகவானுடைய கருணை நம்மளால் கிரகிச்சிக்க முடியும், உணர முடியும் பகவானுடைய கருணை. அப்போது கனகதாசர் வந்து ரொம்ப பணிவோடு பாடிட்டுருக்கிறாரு, பகவானால் பொறுத்துக்க முடியல, கிருஷ்ணரால். என்ன பண்ணார், பொதுவாகவே எல்லா கோயிலையும் விக்கிரகங்கள் வந்து கிழக்கு நோக்கி, கிழக்கு பாகம், மேக்சிமம் கிழக்கு இல்லாட்டி வடக்கு, பெரும்பாலான கோயில்கள் கிழக்கு நோக்கி தான் விக்கிரகம். அப்போது உடுப்பி க்ஷேத்திரத்தில், உடுப்பி கோயிலில் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் வந்து கிழக்கு பாகத்தில் இருக்கும், ஆனால் நீங்கள் கிழக்கில் போனால் கிருஷ்ணரை பார்க்க முடியாது, ஏன்னா மேற்கில் கிழக்கு கோயிலுக்கு பின்னாடி கனகதாசர் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ண, அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு அப்படியே திரும்பி கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி
அங்கே ஒரு ஜன்னல், அந்த செவரை பிரேக் பண்ணி, அந்த செவரை பிரேக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 9 துவாரம் நவத்வாரம் 9 துவாரம் செய்து அந்த ஜன்னல் வழியாக தரிசனம் கொடுக்குறார் கனகதாசர். பயங்கரமான தேஜஸ் கண்ணி பறிக்கும் பிரகாசம். கனகதாசர் பாடி கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து பார்த்தா எம்பெருமான் தரிசனம் கொடுத்தார். கிருஷ்ணருடைய தரிசனம் கண்டு மேலும் புலகாயுதம் அடைஞ்சு பாடுறார். இந்த உடம்பெல்லாம் மயிர் கொத்திட்டு நிற்குது, கண்ணிலிருந்து அப்படி அருவி போல கண்ணீர். இது கனகதாசர் அற்புதமாக பாடி பாடி அப்படியே பரவச நிலை அடைந்தார். வேறுபட்ட உத்தமமான பக்தர். அப்புறம் பிராமணர் என்ன பண்ணாங்க, கோயிலை திறக்க வந்தாங்க. வந்து பார்த்தா கோயிலுக்கு உள்ளே போய் பார்த்தா விக்கிரகம் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறார் கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா இப்படி ஆயிடுச்சு, என்ன என்ன நீங்கள் இந்த பக்கம் நிற்கிறீங்க, நம்ம கிழக்கு பக்கம்ல கோயில், அங்கே கோயில் நடைய சாத்திட்டார் கிருஷ்ணா, அவ்வளோதான். அப்புறம் கருவக்கரை கருவறையில் போய் கிழக்கு பக்கமாக உள்ளே போக முடியல. அப்புறம் உள்ளே போனாலும் அந்த பக்கம் தரிசனம் இல்லை. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், என்னுடைய உத்தமமான பக்தன் கனகதாசர் உள்ளே விடாமல் நீங்கள் எப்படி எங்களை வழிபட என்னை வழிபட முடியும். அதனால எல்லாருமே நீ இந்த பக்கம் வந்து தான், கனகதாசனை நீ உள்ளே விடலை, நீங்கள் யார் என்ன தரிசனத்தை தடுக்கிறதுக்கு, அதெல்லாம் நான் தரிசனம் கொடுக்க போகிறேன் அவருக்கு. அப்படி நீங்கள் என்ன தரிசனம் பண்ணுமா, நீங்களும் இந்த துவாரத்து வழியாக வந்து பாருங்கள், நீங்களும் வந்து இந்த ஜன்னல் துவாரத்து வழியாக தான் என்னை பார்க்கணும், உங்களுக்கு நான் கிழக்கு பக்கம் தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு பகவானை அப்படி யூடர்ன் போட்டேன் திரும்பிட்டேன். ஸோ இப்படி பகவத் பக்தருடைய தெய்வீகமான குணம் அறியாமல் அபராதம் செய்யக்கூடியவங்களை பகவான் மன்னிக்கவே மாட்டேன், எந்த பக்தரையும் மன்னிக்க மாட்டேன். அதில் இதே போல தான் ஸ்ரீரங்கத்துலேயும் நடந்தது. திருப்பான் ஆழ்வார் அவர் பிறப்பால் சூத்திரகுலத்தில் சேர்ந்து, பிறப்பால் சூத்திரகுலம் திருப்பான் ஆழ்வார், அவரையும் பிராமணர் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அவர் காவேரிக்கு அந்த கரையில் நின்று பாடுவார், காவேரி கரை படித்துறையில் நின்று அவரும் இதே போல் அழகான. அதனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பக்தருடைய சரித்திரம் ஒரே போல் இருக்கும் பாடக்கூடியவங்க. ஏன்னா பொதுவாக பக்தர்னா கீர்த்தனம் பாடுறவங்க, நடனம் ஆடுறவங்க, அப்புறம் பகவானுடைய கதைகளை பாகவத கதைகளை பேசுகிறவங்க, இதெல்லாம் பக்தி தொண்டு, பக்தி தொண்டு செய்யக்கூடிய தான் பக்தர்கள். அப்போ கனகதாசர் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சோ அதே போல் திருப்பான் ஆழ்வாரோட வாழ்க்கையில் நடந்தது. திருப்பான் ஆழ்வார் வந்து உறையூர்னு ஒரு க்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம் பக்கத்தில் திருச்சி பக்கத்தில் உறையூர்னு ஒரு க்ஷேத்திரம், அதுதான் அவருடைய பர்த் பிளேஸ், அவருடைய அவதார ஸ்தலம். அங்கே போனால் நீங்கள் அவருடைய விக்கிரகம் பார்க்கலாம், திருப்பான் ஆழ்வாருடைய விக்கிரகம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த உறையூர் க்ஷேத்திரம் தான் அவருடைய அவதார ஸ்தலம். பிறப்பால் ஒரு சூதரன், அதனால் அவரையும் கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார், காவேரி கரையில் நின்று ரங்கநாதர் பாடுவார், ரொம்ப அழகழகான பாடல்கள் கொண்டு பகவானை துதித்து பாடுவார். அப்போ ஒரு நாள் அவர் காவேரி படித்துறையில் நின்று பாடிட்டு இருக்கும்போது ஒரு பட்டர் வந்து பகவானுக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் செய்கிறதுக்காக காவேரி தண்ணீர் எடுக்க வந்தார், தீர்த்தம் எடுக்க வந்தார். அந்த தீர்த்தம் எடுக்க வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகும்போது வழியில் அவர் நிற்கிறார் படியில். இவர் கூப்பிட்றாரு, ஆழ்வாரே வழி உட என்ன வழி உடப்பா வழி உடப்பான்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் காதில் விழலை, ஏன்னா அவர் தன்னை மறந்து போய் பாடுறார், தன்னை மறந்து பகவானுடைய லீலைகள் அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் அப்படி தன்னை மறந்து பாடிகிட்டு இருக்கார். இவர் கூப்பிட கூப்பிட அவர் காதிலே விழலை. ஓ வந்து என்ன பண்ணார், அந்த படியிலேருந்து ஒரு கல் எடுத்து ஓங்கி அடித்தார், கல் எடுத்து அடிச்சு மண்டை உடைச்சி அப்படி ரத்தம் வரும். அந்த கல் அடிபட்டு காயமாகும்போது அவர் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ் அவர் திருப்பானாழ்வார் பாருங்க, பிறப்பால் சாதாரண குலத்தில் பிறந்தவர், ஆனால் ஒரு கான்சியஸ்னஸ் வந்து இ வாஸ் கம்ப்ளீட்லி மர்ஜின் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வில் லயிச்சு போயிட்டார். அவருக்கு உடல் சார்ந்த எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, இந்த உலகத்தோடையோ இந்த உலகத்தில் உள்ள சம்பத்துக்களோட இங்கே உள்ள பௌதிக வசதி இங்கே உள்ள புலன்பம் எதுவுமே அவர் கவரலை. அவருடைய கவர்ச்சி பூரா பகவான் மேலே இருந்தது. பகவானுடைய ரூபம் அவருடைய நாமம் அவருடைய மகிமைகள் தான் அவர் கவர்ந்திருந்தது, அவருடைய குணங்கள் அதில் லயிச்சு போயிருந்தார். அப்படி இருந்த பக்தருடைய மகிமை அறியாமல் அவர் கல்லை கொண்டு அடித்து அவர் மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துட்டு, அப்போ தான் அவருக்கு தலை அடிபட்டு காயமாகும் போது தான் ஞாபகம் வந்தது. அப்போ தான் அவருக்கு எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ் வெளிப்புற சிந்தனைக்கே வராரு. அப்போ பார்த்தா அப்போ என்ன நினச்சிக்கிட்டாரு, அந்த பட்டர் குடத்தோடு நிற்கிறார், ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, அவங்க பகவான் சேவைக்கு போகிறவங்க வழியில் நான் நின்றுட்டேன், அப்போ கூட சண்டை போடலை, ஏன் என்னை கல்லை கொண்டு அடித்த, நான் என்ன ஓன் பாதையிலையாக வந்தேன், நீ என்னை கோயிலுக்குள்ளே விடலை, நான் இங்கே நின்று பண்ணலாம் உனக்கு வலிக்குதா அப்படின்னு சண்டை போடல. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த ஆள் ஒரு வழி ஆக்கியிருக்க மாட்டோம், என் மண்டையை உடைச்சா உன் மண்டையை நான் உடைக்க விட மாட்டேன், நீ என் மண்டையை உடச்சியில நான் உன் மண்டையை உடைக்க விட மாட்டேன், ஏன் நான் கோயிலுக்குள்ளேயே எங்களை விடலை, நான் படியில் நின்று பார்த்து உனக்கு என்னையாக வலிக்குதுன்னு சண்டைக்கு போடுவோம். ஆனால் எவ்வளவு பணிவான பக்தராக இருந்தா, எவ்வளவு பணிவானவர், எவ்வளவுக்கு தூரம் தன்னை தாழ்த்தி கொள்ள முடியுமோ அவ்வளோ தூரம் தாழ்த்திக்கிறாரு. திருப்பானவர் சொல்கிறாரு, நான் ஒரு பிறப்பால் ஒரு சூத இல்லிகுலன், என்னை பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு பெரும் குற்றம் தான், தவறு செய்துங்க, உங்கள் வழியில் நீங்கள் பகவானுடைய சேவைக்காக போகிறீங்க,
பகவத் கைங்கரியத்துக்காக போறீங்க, அந்த வழியில நின்று நான் உங்களுக்கு அது இடைஞ்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை நொந்து கொண்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு நமஸ்காரம் பண்ணி வழி விட்டுப்பான். அந்த பட்டரும் கோடத்தை தூக்கிட்டு போனேன். அங்கே போனால் கோவில் லாக்டவுன் ஆயிடுச்சு. கொரோனா லாக்டவுன் போட்ட மாதிரி ரங்கநாதர் லாக்டவுன் போட்டார். ராமநகர்லாம் போனால் கோயில் பூட்டு, உள்ளே யாரும் அலோடு இல்லை. அப்புறம் பூஜாரிகள்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க, என்னாச்சு ஏன் ரங்கநாதர் தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறார், கோயில் லாக் பண்ணிட்டாரு. அப்போ ரங்கநாதர் சொல்கிறாரு, உங்கள் யாருக்கும் தரிசனம் கிடையாது, அப்போ நாம் எதோ அபராதம் பண்ணிட்டோமா, என்ன குற்றம் பண்ணோம், இப்போ எம்பெருமானி நாங்கள் என்ன குற்றம் செஞ்சோம், எங்களுக்கு ஏன் தரிசனம் இல்லை, நீங்கள் என் பக்தனான அந்த ஆழ்வானை திருப்பான் பாணன் அந்த பாணனை தாக்கிட்டீங்க, அவன் காயமடைஞ்சான். அது பார்க்கும்போது அந்த ரங்கநாதர் விக்கிரகத்திலே ரத்தம் வருது. ஏன்னா அந்த அடி தம்மேல விழுந்துதான் பகவான் எடுத்துக்கிட்டார், காமிச்சு கொடுக்குறாரு. நீ அவன் அடிச்சது இல்லையா, அது என்ன அடிச்சது மாதிரி. அந்த பக்தனை நீ தாக்கி இல்லையா, தாக்குனா இல்லையா, அது என்னை தாக்குனது போல ரங்கநாதருடைய தலையில காயமாய் பிளட் வந்து. ரங்கநாதர் சொன்னார், அப்பேற்பட்ட பக்தன், உத்தமமான பக்தனை நீங்கள் தாக்கிட்டீங்க, உங்களுக்கு யாருக்குமே தரிசனம் கிடையாது. அப்போதான் தவறு உணர்ந்தாங்க, அந்த பக்தருடைய மகிமை என்னன்னு. அப்போ பிரார்த்திக்கிறாங்க, எம்பெருமானை எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் என்ன செய்யறது, நான் யார் உங்களை மன்னிக்கிறதுக்கு. அப்படி உங்களுக்கு தரிசனம் வேணும்னா அந்த பாணனை, அந்த திருப்பான ஆழ்வார் அந்த பாணனை உங்கள் தோளில் சுமந்து வரணும். உங்கள் தோளில் சுமந்து கோயிலுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அவருக்கு தான் முதல்ல தரிசனம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தரிசனம் இல்லை. அப்போ இந்த பட்டர் ஓடி போனார், ஓடி போய் திருப்பானாளருடைய பாதத்தில் திருப்பாதத்தில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணார். அவருக்கு உடம்புலாம் நடுக்குது, என்ன இந்த பிராமணர் என்னுடைய பாதத்தில் விழுறாரு, நான் ஒரு சூதரன் இல்லையா ஏன் பாதத்தில் விழுறாரு அப்படின்னு சொல்லி உடம்புலாம் நடுங்குச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க பாதத்தில் விழுந்து பிரார்த்தனை பண்ணி அவர் அந்த தோல் மேலே அமர வச்சுக்கிட்டு அவரை வந்து கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு, அவருக்கு நடுங்குது உடம்பெல்லாம், ஐயோ என்னை தொடாதீங்க, நான் சூதரன் இலிகுலத்தில் பிறந்தவன், என்னை தொடாதீங்க என்கிட்ட வராதிங்க அவர் சொல்கிறார். ஆனாலும் அதையும் மீறி அந்த பட்டர் என்ன பண்ணார், இல்லை இல்லை நீங்கள் உத்தமமான பக்தர், நான் உங்களுக்கு பெரும் குற்றம் அபராதம் செய்து விட்டேன், அதற்கான பிராயச்சித்தம் நானே உங்கள் என்னுடைய முதுகில் சுமந்து போனவங்கள அப்படின்னு தோளில் அமர வச்சு அவர் தோளில் தூக்கிட்டு வரார். அதில் அவருக்கு முனிவாகனன்னு பேர், திருப்பாணாழ்வாருக்கு முனிவாகனன். முனிவருடைய தோளில், பட்டருடைய தோளில் அமர்ந்து வந்தார். அப்புறம் வந்து ரங்கநாதர் முன்னாடி வந்தவுடனே கண்ணெல்லாம் நிறைஞ்சு, ஏன்னா முதல் தடவை ரங்கநாதர் தரிசனம் பண்ணுறார், கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறவர். அப்போ ரங்கநாதர் தரிசனம் பண்ணி கண்ணெல்லாம் அப்படி கண்ணீர் மல்க உடம்பெல்லாம் மயிர்குச்சி நிற்க பாடி பாட்டு பாடி, அற்புதமான பாசுரங்கள் அப்படி பாட்டு பாடி பாட்டு பாடி பேரானந்தம் அடைஞ்சார். இந்த மாதிரி பல்வேறு சரித்திரங்கள் உண்டு. வேறு யாரெல்லாம் சொல்லியிருந்தீங்க, கனகதாசர், திருப்பாணாழ்வார், மிருகாரி. மிருகாரி காட்டில் வேட்டையாடக்கூடிய கொடூரமான வேடன். அந்த வேடனுக்கு எப்படி பாக்கியம் கிடைச்சிது, நாரதருடைய சங்கம், நாரத முனிவருடைய சங்கத்தினால மிருகாரியும் பெரும் பக்தரானார். ரத்னாகரங்கிற வரிப்பறி கொள்ளைக்காரர் அவரும் நாரதருடைய சங்கத்தினால பெரும் பக்தரானார். பிரகலாதன் ஒரு அசுர குலத்தில் பிறந்தார், கருவிலிருந்தே நாரதருடைய சங்கம் பெற்றதுனால அவரும் பெரும் பக்தரானார். மாறி அடுக்கி கொண்டே போகலாம், அடுக்கி கொண்டு எண்ணற்ற லீலைகள். இவன் இப்போ நான் ஹரே கிருஷ்ணா விட்டலனுடைய பக்தர்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம் பாண்டுரங்க க்ஷேத்திரம், அதில் இருக்கிற பெரும்பாலும் பக்தர்கள், ஏறக்குறைய எல்லா பக்தர்களுமே சாதாரண குலத்தில் பிறந்தவங்க தான், வியாபார குலத்திலையும் சூத்திர குலத்திலையும் பிறந்தவங்க தான். ஆனால் பாண்டகர் மேலே அதீதமான அன்பும் பக்தி உள்ளவங்க. பாண்டகர் அவங்களுடைய நித்தியமலையில் பண்ணுவார். கோணபத்ரா, கனோபாத்ரா, கனோபாத்ரா துருமகராஜ் ராயல் ஃபேமிலி, அவர் ராஜவம்சத்தில் வந்தவர். யாஸ் பலி மகாராஜ், ரைட். பலி மகாராஜ் ஒரு அசுரகுலத்தில் பிறந்தார். பலி மகாராஜ் அசுரகுலத்தில் பிறந்திருந்தார். அவர் பகவானுடைய காரணமற்ற கருணையினால் சரணாகதி பிராப்தம் செஞ்சார். பகவானுடைய கருணை என்னது, அவர் சத்தியத்தில் உறுதியாக இருந்தார், நான் வாக்கு கொடுத்துட்டேன், வந்தவர் விஷ்ணுவாக இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு அதில் உறுதியாக இருந்தார். பிறழாத மனதோடு நான் விஷ்ணுவுக்கு தானம் கொடுக்கணும், அந்த ஒரு உறுதியினால் பகவான் தன் கருணை அவர் கொடுத்தாரு. பலி மகாராஜும் 12 மகாஜனங்களை ஒருத்தராக உயர்ந்தேன். கரோமா பாய், எஸ் எதுங்க, தக்ஷனுடைய குழந்தைகள்லாம் சத்திரியர்கள் பெரும். அதாவது நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறப்போ, மனிதர்களே சாதாரண குலத்தில் பிறந்தவங்க, நீங்கள் சொல்கிற உதாரணமெல்லாம் துருவர் தக்ஷர்லாம் உயர்ந்தவங்க, உயர்ந்த குலம் அது. துருவ மகாராஜா வந்து ஒரு ராயல் ஃபேமிலி, அது ஸ்வயம்பு மனு பிரம்மதேவருடைய வம்சத்தில் வராரு. ஸ்வயம் பிரம்மா, பிரம்மாவுடைய பையன்
சயம்பு, சயம்பு மனுக்கு ரெண்டு மகன் பிரியவர்தா உத்தானபாதா, அந்த உத்தானபாதாவுடைய சன் துருவா. இஸ் கமிங் ஃப்ரம் ராயல் ஃபேமிலி, உயர்ந்த குலத்தில் வந்தார். அப்புறம் தக்ஷனுடைய பசங்களும் உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க. தக்ஷன் வந்து பிரஜாபதி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பிறப்பால் சாதாரண குலம், சக்குபாய், ஜானாபாய், துக்கா, எஸ் காஞ்சிபூர்ணா, குருரம்மா, சக்குபாய், ஜானாபாய், பூந்தானம், இந்த மாதிரி எண்ணற்ற பக்தர்கள் இருக்கா, கோடான கோடி பக்தர்கள். பிறப்பால சாதம் இது. இது மட்டும் இல்லை, இன்னொரு அழகான உள்ளிலே கூட உண்டு. அவர் வைஷ்ணவர் அல்ல, ஆனால் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கதை. அவர் வைஷ்ணவர் கிடையாது, ஒரு சிவனடியார். அவர் பேர் நான் மறந்துட்டேன், அந்த சிவனடியார் பேர். அவர் பிறப்பால் ஒரு சூத்திரகுலத்தில் பிறந்தவர். அவர் வந்து வயலில் வேலை பார்க்கணும். அவர் ஒரு நாள் அங்கே எஜமானிட்ட போனார், எனக்கு சிதம்பரம் போகணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது, நீங்கள் யாராவது தெரிஞ்சிருந்தா அவர் பேர் போடலாம். எனக்கு வந்து நந்தனார் அவர் பேர், நந்தனார் எஸ் நந்தா நந்தனார் அவர். அவர் பாருங்கள், அப்போ சிவனடியாரில் கூட அந்த மாதிரி இருக்காங்க. சிவனடியாரில் கூட நந்தனாருங்கிறவர் ஒரு ஒரு சூத்திர குலத்தை சார்ந்தவர். அப்போ அவர் போய் அந்த அவங்க எஜமானிட்ட போய் சொல்லுவார். அவர் ஒரு பெரிய பண்டிதன். அந்த எஜமானிட்ட போய் சொல்லுவார், நான் வந்து சிதம்பரம் போகணும்னு என்னை அனுமதிக்கிறீங்களா, நான் சிதம்பரம் போய் நடராஜரை பார்க்கணும், ஆடலரசன் நடராஜன் அந்த மகாதேவரை. ஹரே கிருஷ்ணா. மகாதேவரை போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கு. அப்போ வந்து பிரார்த்தனை பண்ணார் தங்கள் எஜமானன்ட்ட, எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போய் சிதம்பரத்தில் போய் மகாதேவரை தரிசனம், சிதம்பரம் போயிட்டு வருவேன். அப்போ அவர் சொன்னார், நீ வந்து நம்ம காட்டை வந்து பயிர் போடு, பயிர் போட்டு அறுவடை பண்ணிவிட்டு நீ எங்கேனாலும் போய்க்கும், நாற்று நட்டு பயிராக்கி ஃபஸ்ட்டு நாற்று நடணும், உழுது பயிராக்கி நாற்று நட்டு அந்த களையெல்லாம் பறித்து அதுக்கப்புறம் அதை அறுவடையை செஞ்சுட்டு அப்புறமா நீ போனார். அதுக்கு இன்னொரு 6-7 மாதம் ஆகும். முதல்ல நாற்று நடணும், அப்புறம் வந்து தண்ணி விடணும், களை பறிக்கணும், பராமரிக்கணும், அப்புறம் இயற்கை உரமெல்லாம் போடணும், இதெல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணி அது பயிராக வளர்ந்து அந்த பயிரை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நீ போகலானார். அவர் இப்போ போகணும்னு கேட்க வந்தார், நான் போய் மகாதேவரை தரிசனம் பண்ணணும்னு கேட்க வந்தார். அவர் சொன்னது இதெல்லாம் பண்ணிட்டு போனார். அப்போ இவருக்கு ரொம்ப கவலை, அப்படியே எனக்கு வந்து நடராஜரை பார்க்குற பாக்கியம் இல்லை, அவர் என்னச்சு இவன் சூதரன் தானே, இவனத்தை போய் நடராஜரை பார்க்குறது இவன் வந்து வேலை செய்யட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். அந்த பண்டிதர் என்ன நினச்சார், இவர் என்னத்தை போய் சிதம்பரத்தில் போய் நடராஜரை பார்த்து என்ன பண்ண போகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் வேலை செய் அப்படின்னார். வேலை செஞ்சுட்டு நீ போ, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ அறுவடை பண்ணிட்டு போனார். இவர் வந்து அப்படியே அந்த வயலில் அப்படியே படுத்துட்டார் கவலையில், எனக்கு வந்து பார்க்க பாக்கியம் இல்லை, எனக்கு போய் நடராஜரை சேவிக்க பாக்கி இல்லைன்னு சொல்லி கவலையில் படுத்துட்டார். கண் விழிச்சு பார்த்தா என்ன நடந்ததுன்னா, ஒரு நெற்பயிரும் ஒரு 1 ஆள் உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிது. அந்த பாட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கும், என்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, அந்த நந்தனார் பாடினது. அந்த பாட்டில் தான் அவருக்கு அவருடைய மகிமை எல்லாருக்கும் தெரியும். என்னாச்சு, அவருடைய அந்த ஒரு பொழுதில் பயிர் வளர்ந்து 1 ஆள் உயரத்துக்கு வளர்ந்துடும். அந்த பயிரெல்லாம் எடுத்து அப்படி கட்டி தழுவிட்டு மகாதேவருடைய நினைவில் பாடுவார். அப்போ தான் அந்த பண்டிதனுக்கு புரியும், யார் இந்த நந்தனார், நான் ஒரு சாதாரண சூதரன் நினச்சிக்கிட்டேன், அப்போ மகாதேவர் வந்து கருணை உள்ளவர், அவர் யாரையும் வித்தியாசம் பார்க்குறதுல, நான் தான் பிறப்பால் வித்தியாசம் பார்த்து அவர் ஓடி வந்து இவர் காலில் உழுவார். அந்த பண்டிதர் ஓடி வந்து இவர் நந்தனார் காலில் உழுவார். அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். அவர் சொல்ல, ஐயோ நீங்கள் என் காலில் உழறதா, நான் ஒரு சூதன் இல்லையா, நீங்கள் என் காலில் உழலாமான்னு அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். அந்த மாதிரி பல்வேறு சான்றுகள் உண்டு புராணங்களில் வரலாற்றுகளில் பகவான் எப்படி கருணை வாய்ந்தவரோ பாரபட்சமற்றவரோ அதுபோல் மகாதேவர் ஒரு படி மேலே கூட, மகாதேவர் ஒரு படி மேலே போய் வைஷ்ணவானாம் யதாசம்பு, முதல் தரமான வைஷ்ணவர் மகாதேவர். அவர் எல்லா ஜீவனுக்கும் அடைக்கலம் கொடுப்பார், பூதங்கள், பிசாசுகள், பாம்பு, பூரா, தேள், பல்லி, பாச்சா, யார் வந்து அடைக்கலம் பெற்றாலும் மகாதேவர் அடைக்கலம் தரும். அதனால் அவர் இந்த சூதரனை ஒற்று பிறப்பால் சூதரன் சொல்லி அவரை ஒதுக்கின ஒற்றுவார். அவர் பகவான் யாரும் ஒதுக்கிறதில்லை விடுறதில்லை, அதுபோல் பகவத் பக்தரும் யாரையும் ஒதுக்குவதில்லை விடுறதில்லை. எல்லாருக்கும் கருணை உள்ள பகவானுடைய பக்தர்களும் யாரையும் உதாசீனப்படுத்துறதில்ல. இவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்கணும், இவங்க கொடுக்கக்கூடாது. பிரபுபாதர் அப்படி பார்த்தா கிருஷ்ண பக்தி கொடுத்தாரு,
இவங்க வந்து உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கலாம், தாழ்ந்த குலத்தில் வேண்டாம், இவங்க யவனர்கள் மிளேச்சர்கள். பாகவதமே என்ன சொல்லுது, பாகவதத்தில் ஒரு அழகான ஸ்லோகம், கிராட குணாந்திர புளிந்த புலக்கஷ ஆவீர சும்ப யவனா கஷாதயா ஏனேச்ச பாபே சுத்தியத்தி தஸ்மை பிரபு விஷ்ணுவே நமக. கிராடா, கிராடனா வேடகுலத்தை சார்ந்தவங்க. இன்னைக்கு இப்போ குகனை பற்றி கூட பேசணும். குகன் பிறப்பால் ஒரு வேடகுலத்தை சார்ந்தவர், ஆனால் ராமர் அவர் தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கிட்டார். குகா உம்மோடு நாம் ஐவரானோம், எனக்கு ஏற்கனவே மூணு தம்பி இருக்கிறாங்க, நீங்கள் நாலாவது தம்பி, நம்ம அஞ்சு பேர் ஆகிட்டோன்ட்டு நம்ம ஒத்துக்குவோமா? நம்ம போய் பிளாட்ஃபார்மில் உள்ள பிச்சைக்காரன்ட்டு போய் நீயும் நானும் ஒன்று தான், நீ என்னுடைய சகோதரன் தான் சொல்லுவோமா? வீட்டுக்கு கூப்பிட்டு வருமா? சாப்பாடு போடுமா? ஏதோ சாப்பாடு வேணால் ஒரு பொட்டலம் வாங்கி கொடுப்போம், எல்லாம் ஜோ பார்த்து கொடுப்போம், தோல் மேலே கை போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருமா? கிருஷ்ணர் ராமர் என்ன பண்ணார், அந்த வேட நிஜாட குலத்தை சேர்ந்த குகனை தன் சகோதரர், குகா உம்மோடு நாம் ஐவரானோம். அப்போ சரணாகதி என்று வந்து விட்டால் பகவான் யாரையும் பாரபட்சம் பார்க்கறதில்ல, அவங்க எந்த குலம் என்ன கோத்திரம் அவங்க பிறப்பு என்ன எதையுமே பகவான் பார்க்கறது. சரணாகதி என்று வந்து விட்டால் அவனை தன் சகோதரன் போல தன் உயிருக்கு மேலாக ஏற்றுக்கொள்கிறார் பகவான். அப்போ குகன் வந்து சரணாகதி பண்ணார், பகவான் தன்னோட சகோதரன் போல ஏற்றுக்கிட்டார். கிராட குணாந்திர புளிந்த புலக்கஷ ஆவீர சும்ப யவன கஷ. அப்போ எந்த குலமாக இருந்தாலும் இந்த மாதிரி பல்வேறு குலங்கள் இருக்குது. அப்போ ஒருத்தர் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் பகவானிடம் அடைக்கலம் பண்ணுறார், பகவானை சரணாகதி பண்ணால் பகவான் அவங்களை வெறுக்கிறது இல்லை, அவங்களை ஒதுக்கிறது இல்லை, அவங்க நிராகரிக்கிறது இல்லை, பகவான் அவங்க மேலே கூடுதலாக அன்பு செய்கிறார், கூடுதலாக அன்பு. அப்போ வேறு யாரெல்லாம் உதாரணம் பார்த்தோம், வேடர் குலத்தை திருக்கட்சி நம்பிகள், அப்புறம் துக்காராம். துக்காராம் ஒரு வியாபாரி, பண்டிரிபுரத்தில் சாதாரண வியாபார குலத்தில் பிறந்தவர், ஆனால் பாண்டிருக்கிற மேலே அதீத பக்தி உள்ளவர். அப்போ என்ன பண்ணார், பாண்டிருக்கர் துக்காராமோடு வந்து அன்பு செய்வார். சொக்க மேலா துக்காராம், அப்புறம் கோரா கும்பர். கோரா கும்பர் சாதாரண பானை வியாபாரம் பண்ணுறவர், பானை விற்கிறவர், குயவர் குலத்தை, நம்ம ஊரில் குயவர்னு சொல்லுவாங்க பானை விற்கிறவங்க. அப்போ பண்டிரிபுரத்தில் பெரும்பாலான பக்தர்கள் எல்லாருமே இந்த மாதிரி சாதாரண குலத்தை சார்ந்தவங்க தான், அவங்க பெரும் பண்டிதர்மார்களோ அல்ல உயர்ந்த குலத்தை பிறந்தவங்களோ கிடையாது, சாதாரணப்பட்ட ஜனங்க, ஆனால் பகவான் மேலே அதீத அன்பு உள்ளவங்க. இந்த கோரா கும்பர் என்ன பண்ணுவார், தினம் பானை செய்வார், பானை செஞ்சு செஞ்சு அதை வந்து சூடு பண்ணி வியாபாரத்துக்கு போவார். அவருக்கு ஒரு சகோதரர், ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் சகோதரர்கள், கோபண்ணா ஏரண்ணான்னு பேர். கோபண்ணா வந்து கோரா கும்பா, கும்பர்னா அந்த குயவர்கள் பானை செய்கிறவங்க, அவங்க குலத்தொழில் அது. ஏரண்ணா வந்து அவங்க சகோதரர். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் பானை செஞ்சுட்டு கோரா கும்பருடைய வேலை என்னென்னா பானை செய்கிறது, அந்த களிமண்ணெல்லாம் பிசைஞ்சு அந்த வீலில் வச்சு அதெல்லாம் உருட்டி ஒரு ஒரு ஷேப் ஆகும், பானை போல் ஒரு ஷேப் ஆகும், அதை சூடு பண்ண வேண்டிய வேலை ஏறனவர். பானை செஞ்சதுக்கப்புறம் சூடு பண்ணி அதை கமுத்தி கமுத்தி வைப்பாங்க, அதுக்கப்புறம் அதை வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க. அப்படி அவங்க பானை செய்யும்போது என்ன ஒரு அழகுன்னா, அவர் சதா பாண்டியர்களுடைய நாமத்தை பாடிக்கிட்டே இருப்பார், விட்டலா 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 ஜெய் ஜெய் விட்டலா ஜெய் ஜெய் விட்டலா பாண்டுரங்கா விட்டலா விட்டலா பாண்டுரங்கா பஜ பாண்டுரங்கா விட்டலா பாண்டுரங்கா விட்டலா. அப்படி கை காலெலாம் வேலை செய்யும், பாய் வந்து பாடிகிட்டே இருக்கும், கை பானை பிடிக்கும், கால் வந்து மண்ணுக்கு மண் பிசையும், பானை பண்ணுறதுக்கு மண் பிசையிறது, கை வந்து பானை பண்ணுறது, அந்த வீலை சுற்றுறது, எல்லா வேலையும் நடக்கும். அது கூடயே பஜனையும் நடக்கும், பாடிக்கிட்டே இருக்கும், அப்படியே தன்னை மறந்து பாடுவார். அப்படி அவர் பாடிக்கிட்டே பண்ணதுனால அந்த பானையை வாங்குறவங்க, அதில் சமைக்கிறவங்க, சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் பகவான் மேலே அன்பு வரும். அதுதான் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வு. அந்த கான்ஷியஸ்னஸ் என்ன இருக்குது, நம்ம என்ன உணர்வோடு செய்கிறோமோ சமைக்கிறோமோ அதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் வரும். ஆகார சுத்தோ சத்வ சுத்தி, சத்வ சுத்தோ திருவஸ்மிருதி, ஸ்மிருதி விப்ரலம்பே சர்வகிரந்தினா விப்ரமோக்ஷா. உண்ணக்கூடிய உணவு சுத்தமாக இருந்தால் உடம்பு சுத்தமாகுது, உடம்பு சுத்தமாக இருந்தால் புத்தி நல்லா வேலை செய்யும், புத்தி நல்லா வேலை செஞ்சால் சாஸ்திரம் கேட்டவுடனே புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆகாரம் சுத்தமாக இருக்கணும். அந்த ஆகார சுத்தம் என்னது, இறைவனுக்காக சமைக்கிறது, அன்போடு சமைக்கிறது. அப்போ கோரா கும்பர் பானை செய்யும் போது கூட பகவானை நினச்சி நினச்சி பண்ணதுனால அந்த பானையை வாங்கினவங்க, அதில் சமைச்சவங்க, சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் பகவான் மேலே அன்பு வந்தது, அப்படி ஒரு அன்பு வந்தது. ஒரு நாள் கோரா கும்பர் பானை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அப்படியே பாடிக்கிட்டே இருந்தார். அவங்க அண்ணனும் கூட சேர்ந்து பாடி, ரெண்டு பேரும் பாடிக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் வந்து பானையை சூடு பண்ண போனார், பானைக்குள்ளே பூனைகள்லாம் இருந்திருக்கு, அவர் பார்க்கல, குட்டி பூனைகள்லாம். என்ன பண்ணிட்டாரு, பூனையோடு சேர்த்து பானையும் சூடு பண்ணிட்டார், பூனையெல்லாம் செத்து போச்சு. இதை கண்டு ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டார், அழுது அழுது. எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க, யார், கோரா கும்பருடைய அண்ணாவை, ஏரண்ணாவை.
எப்பா நீ தெரியாமல் தானே பண்ண, வேணுனே செய்யலையே, உனக்கு பானுக்குள்ளே பூனை இருக்குன்னு தெரியாது, தெரியாமல் நீ சூடு பண்ணிட்ட, அதுக்கே அழற. இல்லை இல்லை, அந்த உயிர் இறந்து போனதுக்கு நான் காரணமாயிட்டேன். அந்த ஒரு ஜீவன் வந்து இந்த பூமியில் வந்தது, அது இயற்கையாக மரணம் அடைஞ்சிருந்தா பரவாயில்ல, பட் அதை நான் கொலை பண்ணிட்டேன், நான் வந்து கொண்டுட்டாத அப்படின்னு அதை அழற. சரி விடப்பா, நீ வேணுன்னா பண்ண, தெரியாமல் தானே பண்ண, தெரியாமல் பண்ணாலும் கொலை கொலை தானே, தப்பு தப்பு தானே, அது எனக்கு நான் வந்து அதுக்கான பரிகாரம் பண்ணி ஆகணும். நம்ம ஊரில் கசாப்பு கடையில் தெரிஞ்சே வெட்டுறான் ஈவு இறக்குமே இல்லாமல், அப்போ அவங்கள என்ன சொல்கிறது, கருணை கூட போயிட்டே இருக்குது ஜனக மக்தியில். ஆனால் முன்ன காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, தெரியாமல் செஞ்சதுக்கே தங்களை நொந்து போயிட்டார் அந்த ஏறனா. அப்போ என்ன பண்ணுறது, அவர் முடிவு பண்ணார், நான் கங்கா யாத்திரை போகிறேன், நான் கங்கையில் போய் குளித்து வந்து பிரார்த்தனை பண்ணதை இதுக்கு சரியான வரி இதுதான், தீர்வு இதுதான், நான் வடஇந்தியாவில் போய் கங்காவில் ஸ்நானம் பண்ணி பகவானுடைய பிரார்த்தனை பண்ணி நான் இதுக்கான பரிகாரம் தேடணும்னு ஒரு கங்கா யாத்திரை போய். இப்போ கோராகும்பருடைய அண்ணா கங்கா யாத்திரை போனார், இப்போ கோராகும்பருக்கு வேலை அதிகமாகிடுச்சு, அவரே பானையை பசைஞ்சு மண் பசைஞ்சு பானை செஞ்சு அதை சூடு பண்ணி வியாபாரத்துக்கு போய் இப்படி தான் வாழ்க்கை. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார், இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார், சரி பையன் தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார். ஒன்றும் ஒத்துக்கலை, அவருக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை, கல்யாணம் பண்ணணும், இல்லற வாழ்க்கையில் போகணும், குழந்தைகள்லாம் பெற்றுக்கணும், துளி கூட அவருக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு என்ன பாண்டிருக்கிறோடைய நினைவுலையே வாழ்க்கை போயிட்டு இருக்கு, ஏதோ தொழில் பண்ணணும், குடும்பத்தை அப்பா அம்மா இருக்காங்க, ஏதோ சம்பாரித்து கொடுத்துட்டு நம்ம காலத்தை அப்படியே பாண்டிருக்கிறோடைய நினைவுலையே கழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். பட் பேரண்ட் ரொம்ப கம்பல் பண்ணி, பெற்றோர்கள் கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணேன். சரி கல்யாணம் நடந்தது, கொஞ்ச நாள் குழந்தையும் பிறந்தது. ஒரு நாள் அப்படியே கை தவளக்கூடிய குழந்தை, தவளக்கூடிய குழந்தைய அந்த அம்மா இடுப்பில் வச்சுட்டு சமையலில் வேலை பார்த்துட்டுருக்கா. இந்த பக்கம் கோராகும்பர் பாட்டு பாடிட்டே இப்படி இது மண் பிசைகிறார், பானை செய்கிறதுக்கு மண் பிசைகிறார், பாட்டு பாடிட்டே பசிச்சுட்டு இருக்காரு. அப்படி கால் மிதிச்சு மிதிச்சு பண்ணும்போது அது ஒரு நடனம் போல் இருக்குது, பக்தர்களாக நடனம் ஆடுவாங்களே, கை காலை உயர்த்தி நடனம் வரும், அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே மண் பிசைகிறார். இந்த அம்மா சமையல் கட்டில் இருந்தவங்கன்னா குழந்தைய கீழே இறக்கி விட்டாங்க, குழந்தை சமையல் கட்டுக்குள்ளே தவழ்ந்து விளையாடிட்டு அப்படி கொஞ்சமாக வெளியே வந்தது. அந்த அம்மாவும் சமையலில் மும்பரமான குழந்தையை கவனிக்கலை, குழந்தை தவழ்ந்து 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 அப்படியே வெளியில் வந்து அந்த அப்பா அப்பா அப்பாவை பார்த்தோன்னே அப்பாக்கிட்ட வருது, அப்பா வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த அப்பாவை பார்த்தோன்னே குழந்தை சந்தோஷமாக தவழ்ந்து வருது, நீ அப்பா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி தவணை தவணை தோழுது. கோராகும்பருக்கு என்னென்னா, அவர் தன் கீர்த்தன் பாடும்போது தன்னை மறந்துடுவார். பெரும்பாலான பக்தர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கிற பக்தர்கள் வந்து பக்தி செய்யும்போது அவங்க எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸே போயிடும், இந்த உடல் சார்ந்த எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. எப்படி திருப்பானாழ்வாருக்கு பாடும்போது இந்த உடல் சார்ந்த சிந்தனையே போயிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அவருக்கு வந்து எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ் எதுவுமே இல்லை, வெளிப்புற உணர்வே இல்லை. அதுபோல் கோராகும்பருக்கும் சுற்றி என்ன நடக்குன்னு தெரியல, அவர் அப்படியே பாடி பாடி மண் பசைகிறார், கால் பாட்டுக்கு மண் பசியுது, வாய் பாட்டுக்கு பாடிட்டே இருக்கு, கீர்த்தனம் பாடி 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 தன்னை மறந்து போனார். இந்த குழந்தை தவழ்ந்து 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 அந்த அப்பாவுடைய காலுக்கு அடியில் வந்துச்சு, வந்திருக்கிறது குழந்தைன்னு கூட தெரியாமல் அந்த மண்ணோட மண்ணாக சேர்த்து மிதிச்சிட்டார், மண்ணோட மண்ணாக சேர்த்து மிதிச்சு கை தனியாக கால் தனியாக நசுங்கி போச்சு, நசுங்கி போய் குழந்தை இறந்து போச்சு. இந்த அம்மா என்னடா குழந்தையோட சத்தத்தையுமே காணமேன்னு சொல்லி வீடு பூரா தேடுறான், கிச்சனுக்குள்ளே தேடி வெளியே வந்து வெளியெல்லாம் தேடி பார்த்தா அந்த கோராகும்பர் காலுக்கு அடியில் சிக்கி குழந்தை நசிஞ்சு போச்சு. அவர் அதையும் தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்கார், காலில் என்ன மாட்டுச்சுன்னு கூட தெரியல, அவருக்கு அந்த கான்சியஸ்னஸே இல்லை, அப்படியே பாடி பாடி மயங்கி போயிருந்தார், தன்னையே மறந்து போயிருந்தார். இந்தம்மா கோவம் வந்து, ஐயோ அம்மான்னு வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க, தலையில் அடிச்சுக்கிட்டு, ஐயோ என் குழந்தை போச்சே அப்படின்னு கத்துறாங்க, என்னங்க என்னங்க பிரபு பிரபுன்னு கத்துறாங்க. இப்போ கூட ஒரு கான்சியஸ்னஸ் வரல, ரொம்ப கத்தி தலையில் அடித்து வாயில் அடித்து கிட்ட போய் அவர் உடம்பு பிடிச்சி இழுத்து, அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு பார்க்குறாரு. அவன் மனைவி தலையில் அடித்து அழுதுட்டுருக்கான், என்னென்னு பார்த்தா அவர் காலுக்கு அடியில் குழந்தை நெசிஞ்சு அப்படியே நசிஞ்சு போய் கிடக்கு, சுத்து போச்சு, தலையிலே வயலி வாயில் அடித்து அழுறான். என்ன உங்கள் பக்தி பாண்டிருக்கிற மேலே, குழந்தை வந்து கூட தெரியாத பக்தியா, இப்படியா பக்தி பண்ணுவாங்க, இப்போ பாண்டிரங்கன்னா குழந்தையை திருப்பி கொடுப்பான், பயங்கரமான கோபம். அந்த மக்கள் கோபத்தில் வந்து பாண்டிரங்கனை பற்றி பேசும், பாண்டிரங்கனை குறை சொல்லவோ இவர் கோபம் வந்துருச்சு, நம்ம ரெண்டு பேரும் கவனக்குறைவாக இருந்துட்டு பகவானை குறை சொல்கிறதா, என்ன தைரியம் உனக்கு, பழைய பாண்டிரங்கன் மேலே போகிறேன்னு ஒரு தடி எடுத்து அடிக்க போன, ஒரு பெரிய தடி இந்த மாதிரி இந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய தடி இருக்குது, அந்த பானை உருட்டுற அந்த வீலை சுற்றுற தடி இருக்குது, அந்த தடி எடுத்துகிட்டு மனைவி அடிக்க போனார். நீ கவனம் நான் நீ கவனம் பண்ணலை, குழந்தைய கீழே விட்டேன், நானும் பார்க்கல, அதுக்கு பழி நீ பாண்டிரங்கிற மேலேயே போடுவேன், ஒரு தடி எடுத்து பாண்டிரங்கிற மேலே போடுற நீ பழின்னு சொல்லி அடிக்க போன. பாண்டிரங்கிற மேலே பழின்னு சொன்ன உடனே அவருக்கு பொறுத்துக்க முடியல, கோவம் வந்துருச்சு. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம்,
நம்ம கஷ்டம் வந்துட்டால் முதல் பழியே கடவுள் மேலே தான் போடுவோம். கடவுளுக்கு கருணை கிடையாது, நான் கோயிலுக்கு போனேன், நான் சாமி கும்பிட்டேன், எனக்கு என்ன பண்ணிட்டாரு, என்னை ஏன் எப்படி பண்ணார். ஸோ நமக்கு பிரச்சனைன்னு அது பழியை கடவுள் மேலே போட்டுருவோம். ஆனால் தூய்மையான பக்தர் என்ன பண்ணுவாங்க, கஷ்டம் வரும்போது பழியை தம்மையில் போட்டுக்குவாங்க, பகவானை கிளைம் பண்ண மாட்டாங்க. அது என் கர்மம், என்னுடைய கர்மத்தினால இந்த பிறவி எடுத்து அனுபவிக்கிறேன், எதுக்கு கடவுளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என் கர்மவினை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கேன், எனக்கு இந்த பிறவியில் பகவானை வழிபடுறதுக்கான பாக்கியம் கிடைச்சி. இப்பிறவியில் எவ்வளோ பிறவி, ஹரே கிருஷ்ணா. ஸோ எவ்வளோ பிறவிகளாக நான் பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி போயிருக்கேன், ஆனால் இந்த பிறவியில் நான் என்ன பாக்கியம் செஞ்சனோ எனக்கு பக்தர்களுக்கும் பகவானுக்கும் சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சி. அப்படி எடுத்துக்குவாங்க. ஹரே கிருஷ்ணா. யாரும் மியூட் பண்ணாமல் இருக்காங்களே. ஹரே கிருஷ்ணா. அசமையா பிரபு. ஓகே, அப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம்? அப்போ கோராக்கும்பர் கோவம் வந்துச்சு, அந்த தடி எடுத்து அடிக்க போயிட்டார் மனைவியை. அவள் என்ன சொன்னா, பாண்டிருக்கிற மேலான என்னை தொடாதீங்கன்னு. அடிக்க வர்றதை பார்த்து நான் பயந்துட்டான், எங்கே அடித்து மண்டையை உடச்சிருவாரு, பாண்டிருக்கிற மேலான என்னை தொடக்கூடாது, அப்படியே தடி கீழே போட்டு போயிட்டார். அன்னையிலிருந்து அவளை தொடவே மாட்டார். அவள் கையில் சாப்பிட்றதில்ல, பேசுறதில்ல, பார்க்குறதில்ல. அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டு பானையை கொண்டு வியாபாரம் பண்ணி எல்லா வேலையும் அவர், மண் பேசுறது, பானை உருவாக்குறது எல்லாம் பண்ணார். இப்போ இருந்த குழந்தையும் போச்சு, இவகிட்ட பேசுறதில்ல, இவ கையில் சாப்பிட்றதில்ல, ஒன்றும் இல்லை, சம்மந்தமே இல்லை. இவளுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு, ஏன்டா இப்படி ஒரு வர இது பச்சை என்ன பண்ணோம், இப்படி ஒரு இது பண்ணிட்டோமே நம்ம, பாண்டிருக்கிற மேலே ஆனேன்னு சொல்லிட்டு அவர் தொட மாட்டேங்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, வராரு போகிறாரு, பானை பண்ணிட்டு வராரு, வியாபாரம் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு, அவ்வளோதான், வேறு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்போ என்னாச்சு, இவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, இருந்த குழந்தையும் போச்சு, இவர் வேறு நம்மக்கிட்ட வர்றதில்லை, எப்படி இனி ஒரு குழந்தை சந்ததிக்கு என்ன பண்ணுறது. அப்போ அவங்க அப்பாட்ட போய் சொல்லி அழுதான். யார், கோராக்கும்பருடைய மாமனார்கிட்ட போய் அந்த அம்மா வந்து அவங்க அப்பாட்ட போய் சொன்னால், இந்த மாதிரி என் வாழ்க்கை வீணாக போயிடுச்சு, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணேன், அவர் பாண்டிருக்கிற மேலே அவ்வளோ பக்தி பண்ணார், குழந்தையும் போச்சு, இப்போ என்னை தொடர்றது இல்லை, இப்போ சந்ததி வேணும், என்ன பண்ணுறது, என் தங்கையை வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, பண்ணால் அப்படி தான் சந்ததி வரும். அவரும் ஒப்புக்கிட்டார், சரி ஓகே. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவுடைய தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கோராக்கும்பர். அது ஒத்துக்கல அவர், ஏற்கனவே முதல் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னார், இப்போ ரெண்டாவது கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்குவார், ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார், எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் சேவை பகவானுக்கு சேவனம் பண்ணிட்டு இப்படியே இருந்துடுறேன். அப்போ என்னாச்சு, இந்த அம்மா பார்த்தாங்க இவர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டார், பாகவதர்கள் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த ஊரில் பஜனை பாடுற பாகவதர்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி சொல்லுங்கள், அவருக்கு இந்த ஒரு கல்யாணம் பண்ண சொல்லுங்கள், சந்ததிகள்லாம் வேணும், குழந்தை கிடையாது, குடும்பம் எப்படி விருத்தியாகும், இவரை என்னை தொட மாட்டேங்கிறாரு, என் கையில் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த பாகவதர்லாம் போய் சொன்னாங்க, கோராக்கும்பா நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ பாகவதர்கள்லாம் வந்து கேட்கவும் அவரால் மறுக்க முடியல, சரி உங்களுடைய விருப்பத்துக்காக, பக்தருடைய விருப்பத்துக்காக நான் பண்ணி படிக்கிறேன், எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் நீங்கள்லாம் சொல்கிறதுனால நான் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவுடைய தங்கச்சியை வந்து கோராக்கும்பர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணும்போது அந்த அந்த அப்பா என்ன பண்ணிட்டாரு, கன்னிகாதானம் பண்ணும்போது கோராக்கும்பருடைய மாமனார் என்ன சொல்லிட்டாரு, என் முதல் மகளை எப்படி நடத்துங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் நடத்துங்கன்ட்டு, என் முதல் மகளை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அதே போல் இந்த பொண்ணையும் பார்த்துக்குங்க. அப்போ என்ன பண்ணாங்க, முதல் மனைவி வீட்டை சாப்பிட மாட்டாங்களா, தொட மாட்டாங்களா, அதே போல் இதாச்சு. இவ போய் சண்டை போட்டாங்க அக்கா காரிக்கு, உன் வாழ்க்கையை கெட்டது இல்லாமல் என் வாழ்க்கையும் கெடுத்துட்டே, நீ அந்த மனுஷன் நம்ம கையில் சாப்பிட மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, தொட மாட்டேங்கிறாரு, என்ன செய்கிறது இப்போ. அப்போ ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போட்டாங்க, இன்றைக்கி வரட்டும், இன்றைக்கி வியாபாரத்துக்கு போயிட்டு வரட்டும், ரெண்டு பேரும் பிடிச்சி உட்கார வச்சு நம்ம சாப்பிட வச்சுருவோம், சமையல்லாம் பண்ணி. ரசனையா பிரபு, ஹரேஷ்ணா, ரசமையா பிரபு, இந்த காவியன் ஃபேமிலி கூப்பிட்டு லெஃப்ட் பண்ணி போகிறோம், அவங்க வந்து குரூப்லேருந்து எடுத்துருங்க, அவங்கள அவங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டே இருக்காங்க நான் பேசும்போது. ஓகே, அப்போ என்ன நடந்துச்சு, என்ன பேசிட்டு இருந்தோம், எஸ் யா யா, ரெண்டு பேரும் அவர் இன்னைக்கு வரட்டும், இன்றைக்கி வியாபாரத்துக்கு போயிட்டு வரட்டும், நீங்கள் பிடிச்சி உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறமா இல்லையான்னு, ரெண்டு பேரும் சமைச்சு வச்சு காத்திருக்காங்க. கோராக்கும்பர் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தார், வந்தவரை பிடிக்க ரெண்டு பேரும் ரெண்டு கையை பிடிச்சிட்டாங்க, இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நீங்கள் சாப்பிட்டுதான் பிடிச்சி உட்கார வச்சிட்டேன், பாண்டிருக்கிற மேலே ஆனன்னு சொல்லி நீ என்னை தொட்டுட்டே இல்லை, நீ சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணிட்டாரு, அந்த பானை சூடு பண்ணுற அடுப்புக்குள்ளே ரெண்டு கையை விட்டார், இந்த கை அவங்க தொட்ட கை எனக்கு வேண்டாம்,
அவங்க தொட்ட கை எனக்கு வேண்டாம், பாண்டருங்கிற மேல ஆணைன்னு சொல்லியிருக்காவோ, பாண்டருங்கிற மேல ஆணை என்ன தொடாதீங்கட்டா, அப்ப இந்த கை அவ தொட்டாச்சு, அப்ப இந்த கை எனக்கு வேண்டான்னு அந்த ரெண்டு கையும் கொண்டு அடுப்புல விட்டுருவார். நம்ம பண்ணுவோமா அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கு, சரணாகதி இருக்கா, அந்த அளவுக்கு நமக்கு வைராக்கியம் இருக்கான்னு ரெண்டு கையும் கொண்டு அடுப்புல விட்டுருவார். கையெல்லாம் கருகி போயிடும், ரெண்டு பேரும் தலையில் அடிச்சு அலறாங்க, ஐயோ இப்பேற்பட்ட மனுஷன் நம்ம கல்யாணம் மட்டும் இப்படி பேசாம தொடாமே இருந்திருக்கலாம். பாண்டரங்கன் மேல ஆனேன்னு சொல்லிட்டு என்னை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. எதுக்கு சொன்னீங்க அப்ப பாண்டரங்கன் மேல ஆனேன்னு? அப்ப பாண்டரங்களுக்கு ஏதாவது என்ன பக்தி நீங்க அப்படின்னு அவர் ஒத்துக்கல. அவரு போய் கையை விட்டாரு அடுப்புல, கையெல்லாம் கருகி போச்சு. இப்ப என்ன பண்றது, யார் சமைச்சு தருவா, யார் சாப்பிடுவா, என்ன பண்ணுவா? ரெண்டு பேரும் அலறாங்க, அப்படியே கிடக்கிறாரு, மயக்கி விழுந்துட்டார். இது போல சரணாகதி பண்ண பக்தன், சாதாரண குலந்தான், ஒரு பானை பண்ற குலத்தை சார்ந்தவருங்க, பெரிய பெரிய நாலு வேதம் படிச்சவர் கிடையாது, சாதாரண பானை பண்றவர். அப்ப பகவான் என்ன பண்ணாரு, அவர்னால பொறுத்துக்க முடியல, இந்த மாதிரி கூட சரணடைஞ்ச பக்தர் இருக்க முடியுமா? என் மேல உள்ள பக்தினால அந்த கையை கொண்டு அடுப்புல வச்சு கறிக்கிட்டா, இப்பேற்பட்ட ஒரு பக்தனா? அப்ப என்ன ஆச்சு, அந்த நேரத்துல காசி யாத்திரை போன ஏறன்னா திரும்ப வந்தார், வந்து பார்த்தா அவ சகோதரன் கையெல்லாம் கருகி போய் மயங்கி கிடக்கிறார். கரெக்டா அந்த நேரத்தில் வந்திருக்கிறார், கையெல்லாம் கருகி போய் மயங்கி கிடக்கிறார். ரெண்டு மனைவி உட்காந்து அலறாங்க, பாருங்க பாருங்க இப்படி பண்ணிட்டாரு. சரி நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க, அவரை போய் தெரியுமில்ல உங்களுக்கு, ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, என்ன செய்யறது, அவர் எங்ககிட்ட சாப்பிட மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏரன் என்ன பண்ணாரு, கோரா கும்பர் கையெல்லாம் மருந்து போட்டு அதில் கட்டெல்லாம் போட்டு அவர் கிளீன் பண்ணி உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணி, தினமும் இந்த வேலை தான், தினமும் அவரை குளிக்க வைக்கிறது, அவர் கைக்கு மருந்து போடுறது, அப்புறம் அவரை வந்து பார்த்துக்கிறது. இவர் ஏரண்ணா என்ன பண்ணார், கோபண்ணா உட்கார வச்சுட்டு இவர் பானை செஞ்சு அந்த பானைக்கு மண் பசைஞ்சு பானையை செஞ்சு பானையை கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்து அந்த வியாபாரம் பண்ண காசில் வந்து தானியமெல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணி தண்ணி கையாலே ஊட்டி விடுறார். இது ஒரு நாள் ரெண்டு நாள் பல நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏரண்ணா வந்து ஃபுல்லி இவர் டெடிக்கேட்டட் இஸ் லைஃப் டு கோபண்ணா, தன் தம்பிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாரு. என்ன பண்ணுறாரு, அவரே சமைச்சு அவருக்கு ஊட்டி விட்டு அவரை குளிக்க வச்சு எல்லா பணிவிடையும் செய்கிறார். இப்படி நாள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பண்டிகைபுரத்தில் ஒரு பெரும் திருவிழா, ஆஷாட ஏகாதசி பண்டிகை, அங்கே நாமதேவர்னு ஒரு பக்தர் வந்திருக்காரு பகவானை தரிசனம் பண்ண. அங்கே பார்த்தா கோயிலில் பகவான் இல்லை, எல்லார் கண்ணுக்கும் பகவான் தெரியற, நாமதேவர் கண்ணுக்கு தெரியல. நாமதேவர் கண்ணை மூடினார், எங்கே போனார் பாண்டரங்கரு அப்படின்னு கண்ணை மூடினா, ஏரண்ணா ரூபத்தில் அவர் கோரா கும்பருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யாரு, பாண்டரங்கர். ஏரண்ணா ஒன்றும் திரும்ப வரல, யாத்திரை போனவர், அந்த அண்ணா ரூபத்தில் பாண்டரங்கர் வந்துட்டார். இந்த பக்தன் படக்கூடிய கஷ்டத்தை அவரால் பொறுத்துக்க முடியாமல், எனக்கு என் மேலே ஆனேன்னு சொன்னதுனால அவன் கையே போய் கறிக்கிட்டானே அப்படின்னு அவர் வந்து சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டார். சேவை இப்போ நாமதேவர் என்ன பகவான் இப்படி பண்ணுறாரு, இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேவை பண்ண வந்திருக்காங்க, அவர் அங்கே போய் ஒரு பக்தனுக்காக சேவை பண்ணிட்டுருக்காரு. அவர் பிரார்த்தனை பண்ணார், பெருமாளே போதும், நீங்கள் உங்கள் பக்தன் மேலே வச்ச அன்பு நீங்கள் போய் அவருக்கு சேவை பண்ணுமா, நீங்கள் திரும்ப வாங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ இந்த ஏகாதசி பண்டிகை வந்தோடனே கோரா கும்பர் கேட்குறாரு, ஏறனா நீ என்னை வந்து பண்டிகைபுரத்து கூட்டிகிட்டு போறியா, அங்கே பாண்டவர்களுடைய விக்கிரகத்தை தரிசனம் பண்ணணும், கீர்த்தனமெல்லாம் பார்க்கணும், கேட்கணும், சரி போகலாமே அப்படின்னு எல்லோரும் கிளம்பிக்கிட்டாங்க. ஏறனா கோரா கும்பர் அவங்க மனைவிகள்லாம் கிளம்பி பண்டிகைபுரம் வந்தாங்க. பெரும் பந்தல், பெரிய பந்தல் போட்டு நாமதேவர் கீர்த்தனை பண்ணுறார். பஜ பாண்டுரங்கா விட்டலா, பாண்டுரங்கா விட்டலா, அப்படி பாடி பாடி கர்த்தால் மிருதங்கள்லாம் வாசி அப்படி அங்கே அந்த கீர்த்தனம் விண்ணை பழக்கு. அங்கே போய் கீர்த்தன ஹாலில் நீ உட்கார வச்சு அந்த கோபா ஏறன்னா சொன்னால் நீங்கள் கீர்த்தனம் கேட்டுரு, இப்போ வரேன், நீங்கள் பஜனை கேட்டுக்கிட்டே இரு, இப்போ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் நேராக கோயிலுக்குள்ளே போனார். பாண்டிருக்கிற அப்படியே மறைஞ்சிட்டேன். இவரும் தன்னை மறந்து கீர்த்தனம் கேட்டு கேட்டு இந்த கையை ஒன்றும் உள்ள அந்த முடமான கையை வச்சு அவர் வாசிக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு கர்த்தால் அந்த கீர்த்தனத்தில் பாடி ஆடணும்னு ஆசை, கையெல்லாம் தட்டணும், கை தட்டணும்னு ஆசை. நம்ம ஊரில் நல்லா கை இருந்தாலே தட்ட மாட்டார் கீர்த்தனம். நம்ம ஊரில் ஜனங்க கீர்த்தனை பாடும்போது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், கை தட்டுங்க கை தட்டுங்க. அவருக்கு கை ரெண்டும் இல்லை ஆனால் தட்டணும்னு ஆசை, கை தட்டணும்னு ஆசை ஆனால் கை இல்லை. அப்படி இந்த முடமான கையை வச்சு இப்படி இப்படி பண்ணிட்டுருக்கிறார், இப்படி இப்படி அடிக்க முயற்சி பண்ணுறார். மனைவி எல்லாம் அலறாங்க. அந்த கீர்த்தனத்தில் தண்ணியை மறந்து போய் கண்ணில் இருந்த அருவி மாதிரி கண்ணீர், கோரா கும்பர் பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு பாடி 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 அப்படியே பாண்டுரங்கத்தை ரெண்டு கையும் கொடுத்துட்டார். ரெண்டு கை வந்து கை வந்த உற்சாக அது கூட தெரியாதவருக்கு, அவர் தன்னையே மறந்து பாடிக்கிட்டு இருக்காரு. மனைவிகள்லாம் அவர் பிடிச்சி சேக் பண்ணுறாங்க, பிரபு பிரபு உங்களுக்கு கை, நீங்கள் திரும்ப என்னை தொட்டுட்டியா, நீ இதோ உங்களுக்கு கை வந்து எடுத்துட்டார். இப்படி பார்த்த பாண்டவர்களுடைய கருணை,
அப்புறம் பாண்டியர்கள் சொன்னார், கோரா கும்பா, உன் பக்தியிலோடைய மகிமையை நான் இந்த உலகத்துக்கு காமிக்கிறத இந்த மாதிரி ஒரு லீலை பண்ணோம், போதும், உன்னுடைய சபதத்தை நீ நிறுத்திக்கோ, உன் மனைவிகளோடு இல்லற வாழ்க்கை பண்ணி நீ திரும்பவும் என்கிட்ட வருவாய் அப்படின்னு இந்த குழந்தையை மீட்டு கொடுத்தார். அது பல்வேறு சரித்திரங்கள் உண்டு புராணங்களில். பகவானுடைய சரணாகதி என்று வந்துவிட்டால், சரணாகதி என்று வந்துவிட்டால் பகவான் எந்த குலத்தையோ கோத்திரத்தையோ எல்லாம் பார்க்கறதில்ல. அந்த பக்தன் அன்பு செய்கிறாரா, சரணடைவதற்கு தயாராக இருக்கிறாரா, பகவானுடைய பாதங்களை பற்றி கொள்ள ஆவலாக இருக்கிறாரா, இதுதான் பார்க்குறது. வேறு எதுவும் அவர் பார்க்கறது, வேறு எதையுமே அவர், இவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா, பூணூல் போட்டிருக்காரா, எவ்வளோ வருஷமாக வந்து வேத பாராயணம் பண்ணியிருக்காரு, எந்த குருகுலத்தில் படித்தார், இதான் பகவான் பார்க்கறது. அப்கோர்ஸ் அதனால் அது தப்புன்னு இல்லை, அது ஒரு தகுதி, அது மட்டும் ஒரு தகுதி அல்ல, அது மட்டும் ஒரு தகுதி அல்ல, அன்பு தான் தகுதி. அன்பு பகவான் மேலே அன்பு இருக்கும்னா அவர் ஈஸியாக பகவானை சரணாகதி பண்ணும், அவர் எந்த குலத்தில் இருந்தாலும் சரி. அது மாதிரி சரணாகதிக்கான தகுதி என்னது, நான் முதல்ல ஒரு குரு, ஒரு வைஷ்ணவர், ஒரு கிருஷ்ண பக்தர்களே சரணடையும், குருவை சரணடையும், அவங்க அனுகிரகத்தினால தான் பகவானுடைய கருணை நாம் பெற முடியும். ஹரே கிருஷ்ணா, ஜெய்.